கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் தாமே மீண்டும் இந்த தருணத்தை கொடுத்ததுக்காக நன்றி. தேவன் உங்களை உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சிமர்னா சார்பு உங்களுக்கு வாழ்த்தி வர வைக்கிறோம். அல்லேலூயா. தேவன் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். இந்த நாளிலே கூட தேவனுடைய வார்த்தைக்கு நேரம் நாம் கடந்து போவோம். இந்த நாளிலே கூட தேவனுடைய வார்த்தையிலிருந்து நாம் பார்க்கிற வேண்டிய தலைப்பு என்ன வேண்டு சொன்னால், குணசாலியான ஸ்ரீயிலே இருக்க வேண்டிய நல்ல குணங்கள். அல்லேலூயா. ஒரு குணசாலியான ஸ்ரீக்குள் நல்ல குணங்கள் இருக்கும் பொழுது அந்த குடும்பம் செழிக்கும், ஆசீர்வதிக்கும், கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக இருக்கும். நாம் செவிப்போம். கர்த்தாவே மக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே கூட நேரங்களோடு கூட பேச வேண்டிய காரியங்களைப்பா எங்களோடு கூட பேசி எங்கள் நல்வழியிலே நடத்துங்க. உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளுங்க. ஆண்டவரே, எங்களுக்கு நல்ல ஆலோசனை கர்த்தராயிருந்து ஆலோசனை சொல்லித்தாரு. இயேசுவின் நாமத்தில் ஆமேன். ஆமென. கண்பான தேவச்சனமே, உண்மையாகவே உள்ள நல்ல குண லட்சணம் உள்ள பிள்ளைகளாய் நாம் காணப்பட வேண்டும். குணசாலியான ஸ்ரீக்குள் இருக்கிற நல்ல குணங்கள். ஒரு அருமையான பெண்ணை பார்க்க வேண்டும் என்று சொன்னால், அவிதமாக மாப்பிள்ளைக்கு பெண் பார்க்க வேண்டும், மகனுக்கோ பெண் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு வீட்டுக்கு போய் பெண் பார்க்கும் பொழுது உண்மையாய் பார்க்க வேண்டிய லட்சணங்கள் என்ன தெரியுமா பார்ப்பார்கள்? மேல் தோற்றத்தை பார்ப்பார்கள். அந்த பிள்ளை நல்ல பிரைட்டாக இருக்காளா, அழகாக இருக்காளா, நீளமான முடி இருக்கா, நல்ல வசதி வாய்ப்புகள் உண்டா, நல்ல படிப்பு உண்டா, இப்போ ஏற்பட்ட காரியங்களை பார்ப்பார்களே கண்டு நல்ல குணசாலியாக இருக்கிறார்களா என்பதை பார்க்கிறது ரொம்ப ரேருங்க. ஆம் என கண்பான தேவஜனமேக்கு லேட்டஸ்டாக பார்க்கும் பொழுது குணசாலியான பெண்களை கண்டுபிடிக்கிறதுக்கு உண்மையாகவே யாரால கண்டுபிடிக்க முடியல. வேதத்திலிருந்து வாசிப்போம். நீதிமொழிகள் 31:10. குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவள் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. ஹலேலூயா. குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவள் யார்? அவளுடைய விலை, அவளுடைய வேல்வு முத்துக்களை பார்க்கிலும் விலையேற பெற்றது. அநேகர் உண்மையாகவே சில பேர் சொல்லுவாங்க, நான் கோல்டை பார்த்துருக்குறேன், டைமண்ட் பார்த்துருக்குறேன், எல்லாற்றையும் பார்த்தேன், முத்து எனக்கு ரொம்ப பிடிக்கணுவாங்க. அல்லேலூயா. ஆம், இங்கே பார்க்குறோம் பாருங்க, அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் விலையேற பெற்றது. யார்? குணசாலியாக இருக்கிற ஸ்ரீ. ஆம், எனக்கு அன்பான தேவ ஜனமே, குணசாலியான ஸ்ரீ தேவனுக்கு பயப்படுகிறவளாயிருப்பாள். அல்லேலூயா. இந்த ஸ்ரீக்குள் தாழ்மை அதிகமாயிருக்கும். உரிமையாய் உண்மையாய் இந்த ஸ்ரீக்குள் அதிகமாய் தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருக்கும். அல்லேலூயா. குணசாலியான ஸ்ரீயை தேவனுக்கு பயப்படுவளாயிருப்பாள். அப்போ அப்பேற்பட்ட ஸ்ரீயை கண்டுபிடிக்கிறவன் யார்? முதலாவது ஒரு ஸ்ரீக்குள் இருக்கிற குணம் என்னவென்று சொன்னால், அவள் ஒரு குணசாலியான ஸ்ரீ. அநேகர் பார்த்து இந்த ஸ்ரீக்குள் நல்ல குண லட்சணங்கள் இருக்கிறது என்று சொல்லத்தக்கதாக அந்த ஸ்ரீ அவிதமாக வாழ வேண்டும். இன்றைக்கு நம் அநேக குடும்பங்களிலே குணசாலியான ஸ்ரீகள், ஒரு அருமையான சகோதரிக்கு ஒரு நாள் என்னென்ன ஆலோசனை சொல்லி கொடுத்து, அவ்விதமாக அநேக சகோதரிகள் குடும்பங்களிலே நடத்த பலவிதமான காரியங்கள் தெரியாமல் போகிறது. பலவிதமான குடும்பங்களிலே தன் குடும்பத்தை எப்படி இல்லாத வாழ்க்கை நடத்த வேண்டும் என்பது கூட தெரியாமல் போகிறது. ஒரு அருமையான சகோதரி அவிதமாக சொன்னார்கள், அம்மா, நான் அனுதினமும் நான் அவிதமாக குடும்பத்துக்கு தேவையான காரியங்களை வாங்கி என் குடும்பத்தை நடத்துகிறேனே. அப்போ நான் சொன்ன, இப்படி நீங்கள் நடத்தினால் உங்களுக்கு குடும்பத்துக்கு போதுமான காரியங்கள் வாய்க்காது. நீ குடும்பத்தில் ஒவ்வொரு மாதத்துக்கும் அல்லது ஒரு 10 நாளைக்கோ 15 நாளைக்கோ போதுமான ப்ரொவிஷனை வாங்கி நீங்கள் குடும்பத்தை நடத்தி பாருங்கள், உங்கள் குடும்பம் அழகாய் நடத்தப்படும் என்று சொல்லும் பொழுது அந்த அருமையான மகள் சொன்னார்கள், நான் இதுவரைக்கும் அப்பேற்பட்ட காரியம் செய்யவே இல்லை, இனிமேல் நான் அப்படியாய் செய்து பார்ப்பேன் என்று சொல்லி. பிறகு அந்த அருமையான பிள்ளைகள் அப்படியாய் செய்து பார்த்தார்கள். குடும்பத்தில் எவ்வளோ செலவுகள் குறைந்து அந்த குடும்பம் அருமையாய் நடத்தப்பட கர்த்தர் போதுமான காரியங்களை செய்தார். ஏன்னு சொன்னால், சில நேரங்களில் நாம் குணசாலியாக நடக்க முடியாத பலவிதமான காரியங்களை செய்வோம். இங்க பார்க்கிறோம் குணசாலியான ஸ்திரீ உண்மையாய் தேவனுக்கு பயப்படுகிறவளாக இருப்பார். இரண்டாவதாக பார்ப்போம் நீதிமொழிகள் 31:30. சௌந்தர்யம் வஞ்சனை உள்ளது, அழகு வீண், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயோ புகழப்படுவார். ஹல்லேலூயா. உண்மையாய் தேவனை சந்தோஷப்படுத்துகிற ஸ்திரீயாயிருப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயோ புகழப்படுவார். சௌந்தர்ய வஞ்சனை உள்ளது, அழகு வீண். இன்னைக்கு தடுக்கணும் அழகு நிலையங்கள் என்று சொல்லி வைத்திருக்கிறார்கள். அந்த அழகு நிலையங்களுக்கு போய் அழகு படுத்தி கொண்டால் மாத்திரம் அது நிரந்தரமானதல்ல. கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியோ புகழப்படுவாள். ஹல்லேலூயா. உலக ரீதியில் இவள் ரொம்ப அழகானவள், இவள் ரொம்ப கியூட்டா இருக்கிறாள், பியூட்டியா இருக்கிறாள் அப்படின்னு சொல்றதை காட்டிலும் இந்த அழகெல்லாம் மறைந்து போகும். சம்டைம்ஸ் தான் இருக்கும், ஆனா இந்த அழகை பார்க்கிறோம். என அன்பான தேவச்சனமே, கர்த்தரால் புகழப்படுகிற ஸ்திரியோ. ஹல்லேலூயா. சௌந்தர்ய வஞ்சனை அல்லது அழகவீன்,
கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீதான் புகழப்படுவாள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. என கண்பான தேவச்சனமே, நாம் அநேகர் என்னை மெச்சுக்கொள்ளலையே, என்னை புகழலையே, என்னை நல்லவள் என்று சொல்லலையே, நன்றாய் இருக்கிறாயின்னு சொல்லலையே. அநேக சகோதரிகள் அதிகமாய் வாஞ்சிப்பது இதுதான். பெண்களுக்கு அதிகமாக என்ன தெரியுமா, மற்றவர்கள் புகழ வேண்டும், மற்றவர்கள் மெச்சிக்கொள்ள வேண்டும், நீ அதை செய்தால் நன்றாயிருக்கோ, நீ இதை செய்தால் நன்றாயிருக்கோ, இப்படி அநேகர் பிரயாசப்படுவார்கள். ஆனால் அழகு வீண் சௌந்தர்யம் வஞ்சன் உள்ளது. கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்ரீயோ புகழப்படுவாள் என்று சொல்லி இங்கே வேதம் சொல்லுகிற தேவனை சந்தோஷப்படுத்துகிற ஸ்ரீயாயிருக்க வேண்டுமா. ரெண்டாவதாக, மூன்றாவதாக நாம் வாசிப்போம் நீதிமொழிகள் 3:7. நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலக. அல்லேலூயா. உண்மையாய் தாழ்மையுள்ள ஸ்திரீயாயிருப்பாள் ஒரு அருமையான மகள். அல்லேலூயா. குணசாலியான ஸ்திரீ எப்படி இருப்பாள், தாழ்மை தரித்துக் கொள்வாள். நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே. என்ன காட்டிலும் ஞானம் உள்ளவர்கள் இந்த உலகத்தில் யார் இல்லை, என்ன மாதிரி டேலண்ட் உள்ளவங்க இந்த உலகத்தில் யாரும் இல்லை. என்னுடைய டேலண்டினால்தான், என்னுடைய திறமையினால்தான் இந்த குடும்பத்தை நடத்துவேன் என்று சொல்லி சில பெண்கள் சொல்வார்கள். நான் இல்லைன்னு இந்த குடும்பமே நடத்த முடியாதுன்னு, என்னால் தான் இந்த குடும்பம் நடத்த முடியும், இவரால் என்ன செய்ய முடியும் என்று சொல்லி தன் கணவனை இகழ்கிறவர்கள் நிறைய பேர் உலகத்தில் இருக்கிறார்கள். என் டேலண்டு, என்னுடைய திறமைகள் வைத்து நான் இந்த குடும்பத்தை இப்படியாய் நடத்தி கொண்டு வருகிறேன் என்று சொல்லி. ஆனால் உண்மையாகவே தாழ்மையுள்ளவளாய் இருப்பாள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. குணசாலியான ஸ்ரீ இருக்கிற குணம் 3, அவளுக்கு தாழ்மை இருக்க வேண்டுமா, அப்பொழுது அந்த ஸ்ரீ குணசாலி என்பது பேரெடுப்பாள் என்று வேதம் சொல்லுகிறது. 4 வாசிப்போம் குலசியர் எழுதின நிருபம் 3:22. வேலைக்காரரே, சரீரத்தின்படி உங்கள் எஜமானங்களா இருக்கிறவளுக்கு எல்லா காரியத்திலும் கீழ்படிந்து நீங்கள் மனுஷர்களுக்கு பிரியமா இருப்பீர்களாக. பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் தேவனுக்கு பயப்படுவர்களாக, கபடம் இல்லாத இருதயத்தோடு. ஹல்லேலூயா. 4, அந்த ஸ்திரீ எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், கபடம் இல்லாத அலங்காரம் உள்ளவளாய் இருக்க வேண்டும். கபடம் உள்ளத்திலே ஒன்று வெளியே ஒன்று, அப்படி அல்ல. சில பேர் பாருங்கள், சில குடும்பங்களிலே மாமியார் குடும்பத்தை குறையாய் பார்ப்பார்கள், தாயார் குடும்பத்தை நன்றாய் பார்ப்பார். தன் தாய் குடும்பம் வரும் பொழுது அழகாக உபசரிப்பார்கள், மேன்மையாக பேசுவார்கள், பயங்கரமாய் கொண்டாடுவார்கள். மாமியார் குடும்பம் வரும் பொழுது அப்படியே தங்களை தங்கள் மாற்றிக்கொள்வார்கள். என கண்பான தேவச்சனமே, கபடமில்லாத ஸ்திரீயாய் காணப்பட வேண்டும். எல்லாரையும் ஒரே விதமாய் சமமாய் எண்ணிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி, அப்பேற்பட்ட ஸ்திரீயாய் நாம் காணப்பட வேண்டும் என்று சொல்லி தேவன் இந்த வேளையிலே கூட நமக்கு சொல்லுகிறார். குணசாலியான ஸ்திரீக்குள் இருக்கிறது. 4, என்னவென்று சொன்னால், கபடமில்லாத ஸ்திரீயாய் அவள் காணப்பட வேண்டும். அந்த கபடமில்லாத அலங்காரத்தை தான் அலங்கரித்துக் கொள்ள வேண்டுமா, அதுதான் மேன்மை பாராட்ட முடியுமே கண்டு, கபடத்தோடு இருக்கும் பொழுது மேன்மை பாராட்டலாகாது என்று வேதம் சொல்லுகிறது. 5:21. தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்படிந்திருங்கள். என்ன கண்பான தேவச்சனமே, குடும்பத்திலே இல்லற வாழ்க்கை நடத்துகிற சகோதரிக்குள் இருக்கிறது கீழ்ப்படிதல் அதிகமாய் காணப்படுகிறது. கீழ்ப்படுகிற ஸ்திரீயாய் காணப்பட வேண்டும். எந்த குடும்பத்திலே ஸ்திரீயானவள் கீழ்ப்படுகிறார்களோ அந்த குடும்பம் உண்மையாகவே உயர்த்தப்படும். நான் என்கிற ஸ்திரீயுடைய குடும்பத்திலே இல்லற வாழ்க்கையிலே சமாதானம் காணப்பட முடியாது. சில குடும்பத்திலே இந்த வீட்டின் தலைவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்படின்னு எழுதியிருப்பார்கள். ஆனால் அந்த வீட்டுக்கு உண்மையாகவே தலைவரே இருக்காரு, இருக்க முடியாது. அந்த வீட்டில் உள்ள தலைவர் கூட தலைவராக இருக்க முடியாது. அந்த வீட்டிலே தலைவிதான் ஆட்டி படைத்து கொண்டிருப்பாள். ஆனால் குணசாலியான ஸ்திரீக்குள் என்ன இருக்கும் என்று சொன்னால், கீழ்ப்படிதல் இருப்பாள். அல்லேலூயா. அவள் பெரியவர்கள் கீழ்ப்படிவாள், புருஷனுக்கு கீழ்ப்படிவாள், புருஷன் சொல்லுகிறதெல்லாம் செய்வாள். உண்மையாகவே தெய்வ பயத்தோடு கூட காணப்படுவாள். அப்போது 5, ஒரு குணசாலியான ஸ்திரீக்குள் இருக்கிறது என்னவென்று சொன்னால், கீழ்ப்படிதல் இருக்க வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, மனைவிகளே உங்கள் சொந்த புருஷர்களுக்கு நீங்கள் கீழ்ப்படியுங்கள். ஆம், நம் புருஷருக்கு நாம் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். நீ என்ன சொல்கிறது, நான் என்ன செய்கிறது என்று சொன்னால், அந்த குடும்பத்திலே உண்மையாகவே அனுதினமும் பிரச்சனைகள், பிரிவினைகள், சண்டைகள், வைராக்கியங்கள், பலவிதமான காரியங்கள் அந்த குடும்பத்திலே காணப்படும். ஆகையாலே நம் குடும்பங்களிலே 5 ஒரு கிறிஸ்தவ ஸ்திரீக்கு, ஒரு குணசாலியான ஸ்திரீக்கு இருக்க வேண்டியது கீழ்ப்படிதல் காணப்பட வேண்டும். கடைசி 6, தீத்துவின் புத்தகம் 2:3 வசனத்தை வாசிப்போம்.
முதிர் வயதுள்ள ஸ்திரீகளும் அப்படியே பரிசுத்தத்துக்கு ஏற்ற விதமாய் நடக்கிறவர்களும் அவதூறு பண்ணாதவர்களும் மதுபானத்துக்கு அடிமைப்படாதவர்களுமாய் இருக்கவும் தேவ வசனம் தூஷிக்கப்படாதபடிக்கு பால்ய ஸ்திரீகள் தன் புருஷரிடத்தில் தன் பிள்ளைகளிடத்திலும் அன்புள்ளவர்களும் தெளிந்த புத்தி உள்ளவர்களும் கற்புள்ளவர்களும் வீட்டிலே தரித்திருக்கிறவர்களும் நல்லவர்களும் தன் புருஷருக்கு கீழ்படுகிறவர்களாயிருக்கும்படி அவர்களுக்கு படிப்பிக்கத்தக்க நற்கிரிகளை போதிக்கிறவளமாயிருக்கவும் முதிர் வயதுள்ள ஸ்திரீகளுக்கு புத்தி சொல். ஹல்லேலூயா. ஆறாவதாக கடைசியா தன்னுடைய நடக்கையிலே பயபக்தி உள்ளவளாயிருப்பாள். உலகத்தில நாம் எப்படி நடக்கிறோம், எவ்வளியில நடக்கிறோம், நல்வழியில நடக்கிறோமா தீமையான வழியில நடக்கிறோமா? இந்த உலகத்திலே தீய வழிகள் அநேகர். இந்த உலகத்திலே பாருங்க, அநேக பெண்கள் அநேக விதமான பாவ இச்சைகளுக்கு உள்பட்டு மற்ற குடும்பத்தில் இன்வால்மெண்ட் ஆகி அநேக குடும்பங்களிலே அவிதமாக மற்றோடைய கணவனார் மேல் மற்றோடைய காரியங்கள் மேல் இச்சித்து பாவ காரியங்களை சிக்கொண்டு இந்த உலகத்திலே பாவத்திலே ஈடுபாடுகளை வைத்து கொண்டு வாழுகிற பெண்கள் உலகத்தில் ஏராளமானவர்கள். எத்தனையோ பெண்கள், ஆண்டவரே என் குடும்பத்தில் பேர்பட்ட காரியத்தில் நான் கஷ்டப்படுகிறேன் என்று சொல்லி, ஆனால் எனக்கு அன்பான தேவஜனமே, நாம் நல்லொழுக்கமுள்ள ஒரு பெண்ணாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. நம் நடக்கையிலே பக்தி உள்ளவளாய் காணப்பட வேண்டும். நான் நடக்கிற நடக்கை கர்த்தருக்கு பிரியமாயிருக்கிறதா என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்மை நாம் நிதானித்து கொள்ள வேண்டும். உலகத்தில் பலவிதமான வழிகள் உண்டுங்க, தீய வழிகள் உண்டுங்க. அநேக பெண்கள், சில பெண்கள் அவிதமாக சில வாலிப செல்வங்கள் அவிதமாக போதை மருந்துகளுக்கு அடிமையாகிறார்கள், பலவிதமான தீய காரியங்களுக்கு அடிமைகளாகிறார்கள். எத்தனையோ பேர் பார்க்கும் பொழுது என கண்பான தேவ ஜனமே, போதை மருந்துகளுக்கு அடிமைகளாகி தன் சரீரத்தை கெடுத்து கொள்கிறார்கள், பலவிதமான இச்சைகளுக்கு அடிமைகளாக தன் சரீரத்தை கெடுத்து கொள்கிறார்கள், பரிசுத்த குலச்சலுக்குள்ளாய் காணப்படுகிறார்கள். என கண்பான தேவ ஜனமே, ஒரு குணசாலியான ஸ்திரீக்குள் என்ன இருக்க வேண்டும் என்று சொன்னால், கடைசியாக அந்த ஸ்திரீ உண்மையாகவே தேவனுக்கு அவிதமாக பயபக்தி உள்ளவளாய், தன் நடக்கை பக்தியுள்ள நடக்கையாய், பரிசுத்தமுள்ள நடக்கையாய், தேவனுக்கு பிரியமுள்ள நடக்கையாய் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டுமா? உண்மையாக இந்த கண்பான தேவச்சனமே, குணசாலியான ஸ்திரீகளுக்குள் இருக்கிற ஆறு காரியங்களை நான் உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவள் தேவனுக்கு உண்மையாக அவிதமாக குணசாலியான ஸ்திரீ, தேவனுக்கு பயப்படுபவர்களாய், அவிதமாக தேவனுடைய காரியங்கள் அதிகமாக ஈடுபாடு உள்ளவளாய், தேவனை நோக்கி பார்க்கிறவளாய் காணப்பட வேண்டும். ரெண்டாவதாக தேவனை சந்தோஷப்படுத்துகிற ஒரு ஸ்திரீயாய், அவிதமாக தேவனுக்கு பிரியமான ஒரு ஸ்திரீயாய் வாழுவாள். அல்லேலூயா. மூன்றாவது தாழ்மையுள்ளவளாய் இருப்பாளாம் தேவனுக்கு முன்பாக. நான்காவதாக கபடமுள்ள ஸ்திரீயாய், அல்லேலூயா, கபடற்றவளாய் கபடற்ற அலங்காரத்தோடு கர்த்தருக்கு முன்பாக காணப்பட வேண்டுமா? ஐந்தாவதாக கீழ்ப்படுகிற ஸ்திரீயாய் இருப்பாளாம். ஆறாவதாக தன் நடக்கையிலே பக்தியுள்ள ஸ்திரீயாய், தேவனுக்கு பிரியமுள்ள ஸ்திரீயாய் இருப்பாளா? ஆம். என கண்பான தேவஜனமே, குணசாலியான ஸ்திரீக்குள் இருக்கிற ஒரு நல்ல குணங்களை ஒரு ஆறு காரியங்களுக்குள்ள முன்பாக வைத்திருக்கிறேன். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் நான் எப்படி இருக்கிறேன், நல்ல குணங்கள் என்னிடத்திலே காணப்படுகிறதா, என் குடும்பத்தில் நல்ல குணசாலியாய் நான் நடக்கிறேனா, என் பிள்ளைகள் மத்தியில் நான் குணசாலியாக இருக்கிறேனா, என் கணவனாருக்கு முன்பாடு நான் குணசாலியாக இருக்கிறேனா, என் ஆண்டவரே உற்றார் உறவினர் நடுவில் நான் குணசாலியாக இருக்கிறேனா? ஒரு நல்ல பேருள்ளவளா இவளா என்று சொல்லி அல்ல, ஒரு இந்த பெண் நல்ல ஒழுக்கமுள்ள பெண்ணாயிருக்கிறாள் என்று சொல்லி பேரெடுக்கிறனா என்பது இந்த வசனங்களை வைத்து நம்ம ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நாம் எந்த ஸ்திரீ என்பது நம்மை நாம் ஆராய்ந்து பார்த்து கொள்ள முடியும். தேவப்பிள்ளையே, நாம் தேவனுக்கு முன்பாக ஒரு நல்லொழுக்கம் உள்ளவளா இருந்து அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளவளா இருப்போம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பாராக. கண்களை உடைய நாம் செபிப்போம். கர்த்தாவே, நல்லொழுக்கம் உள்ள ஒரு ஸ்திரீயா, குணசாலியான ஸ்திரீயா, அநேகருக்கு பிரயோஜனம் உள்ள ஒரு ஸ்திரீயா, கற்புள்ளவளாய் நான் வாழ கர்த்தாவே நீர் அனுகிரகம் செய்வீராக. இந்த நாளிலே கேட்டு இந்த ஆறு காரியங்களை உடையவளாய் நான் வாழ்ந்து அநேகருக்கு பிரயோஜனமாயிருக்க எனக்கு அனுகிரகம் செய்வீராக ஆண்டவரே என்று சொல்லி நாம் செபிக்க முடியாது. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அப்படியே செய்வார். கர்த்தாவே அப்படியே நடத்துங்க, அப்படி நாமத்தை மகிமப்படுத்திக் கொள்ளுங்க. பெரிய காரியங்களை செய்யும். ஆசீர்வதி ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில், ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.